தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. டெக் பிரபு யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்இடி எல்சிடி டிவியில வரக்கூடிய பிளிங்கிங் ப்ராப்ளம், அதாவது ஒன் டைம் பிளிங்கிங், டூ டைம் பிளிங்கிங் இந்த மாதிரிலாம் நிறைய வரும். இந்த பிளிங்கிங் ப்ராப்ளம் இதுக்கான சொல்யூஷன் இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் டைம் பிளிங்கிங் இது எதனால் வருதுன்னா, ரெகுலேட்டர் ஐசி ப்ராப்ளம்னா வரும். அதாவது மெமரி ஐசிக்கு போகக்கூடிய பவர் போகலை அப்படின்னா இந்த ஒன் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா மெமரி ஐசியில் ப்ரோக்ராம் கரெக்ட் ஆனாலும் இந்த மாதிரி ஒன் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, ரெகுலேட்டர் ஐசியை செக் பண்ணி 3.3 வோல்ட் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஃப்ளாஷ் ஐசியில் ரீப்ரோக்ராம் பண்ணணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஒன் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம் சரியாயிடும். அடுத்து டூ டைம்ஸ் பிளிங்கிங், இந்த மாதிரி டூ டைம்ஸ் பிளிங்கிங் வந்தது அப்படின்னா பவர் சப்ளை ப்ராப்ளம்னு அர்த்தம். அதாவது SMPSலிருந்து ஸ்டாண்ட்பை வோல்டேஜ் மட்டும்தான் வரும், மற்ற வோல்டேஜ்லாம் வராது. இந்த மாதிரி இருந்தால் டூ டைம்ஸ் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம டைரெக்டாக மெயின் பவர் சப்ளை யூனிட்டை செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து த்ரீ டைம்ஸ் பிளிங்கிங், இந்த த்ரீ டைம்ஸ் பிளிங்கிங் எதனால் வரும் அப்படின்னா, ரெகுலேட்டர் ஐசிலேருந்து வரக்கூடிய 3.3 வோல்ட் வரல அப்படின்னா இந்த த்ரீ டைம்ஸ் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா பக் கன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய 3.3 வோல்டேஜ் வரலனாலும் இந்த த்ரீ டைம்ஸ் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். அடுத்து ஃபோர் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம், அதாவது பேனலுக்கு போகக்கூடிய பவரில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் டைம் பிளிங்க் ஆகும். மெயின் மதர் போர்டிலிருந்து ஸ்கேலார் போர்டுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் போகலைன்னா, அதாவது RT8292 இந்த ரெகுலேட்டர் ஐசியிலிருந்து 12 வோல்ட் அவுட்புட் போகலை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா பேலன்ஸ் எரர், அதாவது மெயின் போர்டிலிருந்து ஸ்கேலார் இல்லைன்னா டீகான் போர்டுக்கு போகக்கூடிய LVDS கேபிள் அல்லது சிக்னல் இதில் ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபோர் டைம்ஸ் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். மேக்சிமம் ஸ்கேலார் போர்டுக்கு போகக்கூடிய 12 வோல்ட், 5 வோல்ட், 3.3 வோல்ட் VCC மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபோர் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். இந்த வோல்டேஜ்லாம் பேனலை பொறுத்து அமையும். அடுத்து ஃபைவ் டைம்ஸ் பிளிங்கிங் ப்ராப்ளம், இந்த ஃபைவ் டைம்ஸ் பிளிங்கிங் ப்ராப்ளம் எதனால் வரும் அப்படின்னா, மெயினாக DC to DC IC ப்ராப்ளம்னா இந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் பிளிங்க் ஆகும். இந்த DC to DC IC டீகான் போர்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்கேலார் போர்டில் இருக்கலாம். ஸோ டைரெக்டாக DC to DC IC செக் பண்ணி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபைவ் டைம்ஸ் பிளிங்கிங் ப்ராப்ளம் சரியாயிடும். அடுத்து சிக்ஸ் டைம் பிளிங்கிங், இது எதனால் வரும் அப்படின்னா பேக்லைட் LEDயில் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா பேக்லைட் LEDக்கு போகக்கூடிய வோல்டேஜ் அதிகமானாலோ கம்மியானாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இல்லைன்னா LED டிரைவர் ஐசியில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி பிளிங்கிங் வரும். ஸோ சிக்ஸ் டைம்ஸ் பிளிங்க் ஆச்சுனாவே டோட்டலாக பேக்லைட் செக்ஷனில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். சில நேரம் எல்லா LEDயுமே கரெக்டாக எரியிற மாதிரி இருக்கும், பட் வோல்டேஜ் அதிகமாக வரும். இப்படி இருந்தாலும் சிக்ஸ் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம் வரும். அடுத்து செவன் டைம் பிளிங்கிங், இது எதனால் வரும் அப்படின்னா டிவி டெம்பரேச்சர் அதிகமாகச்சு அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். அதாவது டிவி ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணாமல் கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஐசி ஹீட் ஆகும், இதை டெம்பரேச்சர் சென்சார் சென்ஸ் பண்ணி டிவியை ஆஃப் பண்ணி விட்டுடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னா பவர் LED செவன் டைம்ஸ் பிளிங்க் ஆகும். ஸோ டிவியை ஒரு 2 மணி நேரம் ஆஃப் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் சென்சாரில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி LED செவன் டைம்ஸ் பிளிங்க் ஆகும். அடுத்து எயிட் டைம் பிளிங்கிங் ப்ராப்ளம், நம்ம டிவியில் உள்ள பவர் LED எயிட் டைம்ஸ் பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா ஆடியோ ஐசி ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். ஆடியோ ஆம்ப்ளிஃபையரில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி பிளிங்கிங் இண்டிகேஷன் வரும். இல்லைன்னா மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே ஆடியோ செக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ எயிட் டைம்ஸ் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா ஆடியோ செக்ஷனில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.